அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து தெய்வங்களின் அருளாசி இனிதாக கிடைக்கட்டும். ஓம் தத்புருஷாயுத்மிகி வக்ரதுண்டாயுத்மிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயுத்மிகி மகாசேனாயுத்மிகி தன்னோ சண்முக பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயுத்மிகி மகாசேனாயுத்மிகி தன்னோ ருத்ர பிரசோதியாத். ஓம் முன்னூத்ராயுத்மி சுந்தர பிரயாத்மிகி தன்னோ மீனாட்ச பிரசோதியாத். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள். படைவீடு பழனிமலை முருகன். பழனிமலை முருகன் மேற்கு பார்த்த முருகன். சனி தோஷத்தை போக்குவராக இருக்கிறார், செவ்வாய் தோஷத்தை போக்குவராக இருக்கிறார். கீழே இருக்கிற முருகன் திருவாவனோட முருகன், செவ்வாய் தோஷம் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயோ இரண்டாம் இடத்துலேயோ நான்காம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ பன்னிரெண்டாம் இடத்துலேயோ செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். அப்போ அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பழனிமலையில் கீழே இருக்கிற திரு ஆவினங்குடி முருகன் தான் மூன்றாம் படை வீட்டு முருகன். அந்த மூன்றாம் படை வீட்டு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யும்போது அந்த தோஷத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் பழனிக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் திரு ஆவினுடைய முருகனுக்கு பாலபிஷேகம் செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த செவ்வாய் தோஷமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பழனிமலையில் இருக்கக்கூடிய திரு ஆவினுடைய முருகன் மூன்றாம் படை வீட்டோன் அவனுக்கு பாலபிஷேகம் செய்யணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் தண்டாயுதம் பண்ணியிருக்கார்ல மேலே, அவரை போய் ராஜாலங்காரத்திலேயோ வேடர் அலங்காரத்திலேயோ தரிசனம் செய்யும்போது சனி தோஷம் செவ்வாய் சனி சேர்க்கையால் வறுமை வந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில். அதுமாரி செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சனியோட சம்மந்தப்பட்டிருப்பார். அப்படி சனி தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த சனி தோஷத்திலிருந்து விலகிறதுக்கு அந்த மேலே இருக்கிற பழனிமலை முருகனை வழிபடும்போது சிறப்பாக இருக்கும். அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாய் தோஷம், செவ்வாய் அங்கே இருக்குது, அங்கே செவ்வாய் தோஷத்தை பரிகாரம் செய்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். ஆனால் அறுபடை முருகனில் பழனிமலை முருகன் செவ்வாய் தோஷத்தை போக்கு போகிறாக இருக்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்குப்பா, வேலை கிடைக்க மாட்டேது, கல்யாணம் ஆக மாட்டேது. அப்போ அவங்க பாத யாத்திரை நடப்பாங்க, தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடுவதற்கு அதேமாரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ செவ்வாய் தோஷத்தை போக்குவராக இருக்கிறது தான் வந்து பழனிமலை முருகன் அப்படின்றத புரிந்து கொண்டு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பழனிமலை முருகனை போய் வழிபடும் போது சிறப்பாக இருக்கும்.